அல்லாஹ் ஒருவரை சோதித்தால் உணர்ந்து கொள்ளட்டும், அல்லாஹ் அவரை தயார்படுத்துகிறான் ஒரு வெற்றியின் பாதைக்காக என்று. சோதனை வருவது வெற்றியின் அடையாளம். சோதிக்கப்படும் சமூகம் நன்மையில் நிலைத்திருந்தால் அதனுடைய கூலி இறுதியில் வெற்றி. அது பலருக்கு புரிவதில்லை. உலகில் ஏன் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள்? ஏன் உலக நாடுகளில் முஸ்லிம்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள்? ஏன் கொல்லப்படுகிறார்கள் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையை நீங்கள் தெரிய வேண்டும் என்றால், இதுவெல்லாம் வெற்றியின் பாதை. வெற்றியை நோக்கி இந்த சமூகம் செல்கிறது என்பதற்கு அடையாளம் ஹுதைபியா உடன்படிக்கையை நீங்கள் அறிந்திருக்கலாம். அத்துணை ஆண்டுகளுடைய போராட்டத்திற்கு பிறகு நபியும் 4000 தோழர்களும் உம்ராவிற்காக தான் பிறந்து வளர்ந்த அல்லாஹ்வுடைய ஊரை நோக்கி செல்கிறார்கள். தடுக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை தரிசிப்பதற்கு ஒரு நபி தடுக்கப்படுகிறார். தடுப்பான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுதலாக வேண்டும். அப்போது உடன்படிக்கை தயாராகிறது மக்காவாசிகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும். எழுதப்படுகிறது உடன்படிக்கையில் முஹம்மது ரசூலுல்லாவிற்கும் மக்கா குறைசிகளுக்கும் எழுதப்படும் உடன்படிக்கை என்று அவர் சொன்னார். மக்காவாசிகளிடம் இருந்து வந்தவர் ரசூலுல்லா என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏன் பிரச்சனை? முஹம்மதை ரசூலுல்லா என்று நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. இதை அழித்துவிட்டு முஹம்மது பின் அப்துல்லா என்று எழுதுங்கள். அப்துல்லாவின் மகன் முஹம்மது, அதுதான் எங்களுக்கு தேவை. அலி அவர்களை பார்த்து ரசூலுல்லா சொன்னார்கள், அலியை அதை அழித்து விட்டு எழுது. அலி சொன்னார்கள், ஒருபோதும் ரசூலுல்லாஹுவை நாங்கள் அழிக்க மாட்டோம் என்று. ரசூலுல்லா கேட்டார்கள், எங்கே இருக்கிறது அந்த வார்த்தை? கை காட்டப்பட்டது, அதை அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய கரத்தால் அழித்தார்கள். அதற்கு பிறகு எழுதப்பட்டது முஹம்மது இப்னு அப்துல்லா அவர்களிடமிருந்து குறைஷிகளுக்கு எழுதப்படும் உடன்படிக்கை என்று. இந்த ஆண்டு இங்கே நுழையக்கூடாது, அடுத்த ஆண்டு நுழைவதற்கு வாய்ப்பு, அதுவும் சில நாட்கள் தான். இனிமேல் மக்காவில் இருந்து இஸ்லாமை ஏற்று வந்தால் அவர் திரும்ப அனுப்பப்பட வேண்டும். எங்களை நோக்கி ஒருவர் வந்தால் திருப்பி அனுப்பப்பட மாட்டார். எல்லாம் நடக்கிறது. உடன்படிக்கை முடிந்தவர்கள் எடுத்துச் செல்லும் போது உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டையை பிடித்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சத்தியத்தில் இல்லையா? ஏன் காஃபிர்களுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டும்? இதோ வாழ், போராடுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முடியாது என்னால், முடியாது என்னால். எல்லா நபித்தோழர்களும் நபியின் கட்டளையை ஏற்பதற்கு தாமதமாகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹுவை பார்த்து, யா அல்லாஹ், இவர்கள் எல்லோரும் என் மீது கோபித்தாலும் நீ என் மீது கோபத்தோடு இல்லை என்றால் அதை பற்றி எந்த கவலையும் எனக்கு இல்லை. சுப்ஹானல்லாஹ். உமர் அவர்கள் திரும்ப செல்லும் போது அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் மக்கா மதீனாவை நோக்கி. அந்த மக்காவுடைய அந்த சோதனைக்கு பிறகு, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, அல்லாஹ் தெளிவான வெற்றியை நபியே உங்களுக்கு அளிப்பான். ஹுதைபியா உடன்படிக்கையில் தாழ்வோடு திரும்பிச் செல்கிறார்கள், அல்லாஹ் வெற்றியின் வசனத்தை இறக்குகிறான். உமர் அவர்கள் ஓடி வந்து கேட்டார்கள், ஃபத்ஹுன் ஹுவ, அல்லாஹ்வுடைய தூதரை நடந்த உடன்படிக்கை வெற்றியா? இந்த சோதனைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு அடுத்த ஆண்டு நுழைவோம் மக்காவை சொந்தமாக்குவதற்கு. உம்ராவிற்காக செல்கிறீர்களே, இது போதாது நபியே, இன்னும் சோதனை இருக்கிறது, அதை ஏற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த இரண்டு ஹரமுடைய ஹலீஃபாவாக உங்களை மாற்றுவார். இதைத்தான் நபி யூசுஃபின் வரலாறும் எமக்கு பாடத்தை கொடுக்கிறது. இன்றே வெற்றி பெற வேண்டும், இன்றே சோதனை நீங்க வேண்டும், இன்றே பிரச்சனை நீங்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் நடக்காது. நபி நூஹ் தன்னோடு சில நபர்களை சேர்ப்பதற்கு ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆக்குவதற்கு அவர்களுக்கு தேவைப்பட்ட ஆண்டு 950 ஆண்டு காலம். நபி மூசா ஃபிரௌனுடைய சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி
அந்த முயற்சியின் வெற்றி அவர்களுடைய மரணம் வரை நீடித்தது. இப்ராஹிம் சோதிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய நண்பரை அல்லாஹ் நெருப்பு குண்டத்தில் வீச வைத்து சோதித்தான். மனைவியை இன்னொரு அரசன் தீண்டக்கூடிய அளவிற்கு சோதித்தான். தன் மகனையும் மகனையும் தன் மனைவியையும் மக்காவில் விட்டுவிட்டு திரும்ப வாருங்கள் என்று கட்டளையிட்டான். தான் பெற்ற மகளை இப்ராஹிமே உன் கரத்தால் அறு என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். இத்துணை சோதனைகளுக்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமுடைய சந்ததிகளை மக்காவில் வாழ வைத்தான். நபிக்கு மக்காவின் வெற்றியை உணர்வதற்கு 23 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. 21 அல்லது 22 ஆண்டு காலங்கள். அதுபோல் தான் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 20 வயதில் சோதனையா, 24 வயதில் சோதனையா, இந்த வயதில் ஏழ்மையா, இந்த வயதில் எதை தொட்டாலும் வெற்றி இல்லையா, கவலைப்படாதே. முயற்சியில் தொடர்ந்திரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கண்டு ஒரு நியதியை வைத்திருப்பான். பொறுமையோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால், பாவங்களை விட்டு விடுபட்டிருந்தால், நீ எண்ணி பார்க்காத வெற்றியை அல்லாஹ் தருவான். فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا. துன்பத்தோடு இன்பம் வரும், நமக்கு தெரியாது. துன்பத்தோடு இன்பம் வரும், அந்த துன்பத்தை சகித்தால், அந்த கதரை ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ்வுடைய விதி இதை நான் பொருந்திக் கொள்கிறேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாய்ப்பு முயற்சி, அதை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று அவனுடைய பாதையில் நிலைத்திருந்தால், அது போதும் அவனை வெற்றியடைய செய்வதற்கு.